கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா, நவம்பர் 25. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறதும் அல்ல. யாக்கோபு 1:13. பரீட்சை அல்லது சோதனைகளில் வித்தியாசங்கள் உண்டு. பிதாவாகிய தேவன் தம் பார்வைக்கு நியாயமாக எண்ணி விசுவாசத்தை பரீட்சிப்பது ஒன்று, சாத்தானின் சோதனை மற்றொன்று. முந்தினது நம் விசுவாசம் தேவன் பேரில் எவ்வளவாக உள்ளதென்பதை பரீட்சிக்கவும் நித்திய ஜீவனை பெறவும் கிறிஸ்துவ ஜீவத்திற்கு மிக அவசியமானதும் ஆசீர்வாதமுமானதாகும். இதனால் நீதிமான் என்று ஒருவன் தீர்க்கப்படுகிறான். சாத்தானின் சோதனைகளோ இதற்கு மாறாக சத்தியத்தை பொய் என்றும் பொய்யை சத்தியம் என்றும் காட்டி ஒளியை இருளாக்கி அநேகரை மரண வழியிலே விழும்படி செய்கிறதுக்காக இருக்கும். அநேகர் இவன் வலையிலே சிக்கி இருளிலே நடத்தப்பட்டு வருகின்றனர். இவ்விதமாக தேவன் ஒரு மனிதனை சோதிப்பதில்லை. மத்தேயு 4:1 என்பதே. ஆமேன்.